இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை லேசான தூரலே எதிர்பார்க்கப்படுவதால் மண்ணின் ஈரத்தை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும் லேசான தூரல் மழையை எதிர்பார்க்கப்படுவதால் உழுத நிலங்களில் இரவை சோளம் விதைத்து தொடர்ந்து நீர்ப்பாசனம் செய்யவும் பொள்ளாச்சி வட்டத்தில் மானாவாரி சித்திரைப்பட்ட நிலக்கடலை நடவு செய்ய இதுவே உகந்த தருணமாகும் மேலும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் விதைப்பதற்கு நிலம் தயார் செய்து விதைப்பு செய்யவும் மழையுடன் காற்றின் வேகம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிர் சாயாமல் தவிர்க்க தோகை உரிக்க வேண்டும் தென்னை மரத்தின் பாத்திகளை களை கொத்து கொண்டு கிளறி விடுவதன் மூலம் மழை நீரை சேகரிக்கலாம் லேசான தூறலே எதிர்பார்க்கப்படுவதால் மண்ணின் ஈரத்தை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும் குறிப்பாக தென்னை வாழை போன்ற பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும் நிலவும் வானிலையில் மஞ்சள் பயிரிடுவதற்கு நிலம் தயாரித்து விதைப்பு செய்யலாம் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கோடை இரவை பயிராக சித்திரை பட்டத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் பயறு வகை பயிர்களை விதைக்க உகந்த ரகங்களான ஆடுதுறை ஐந்து வம்பன் ஐந்து வம்பன் ஆறு மற்றும் வம்பன் எட்டு போன்ற உளுந்து ரகங்களையும் வம்பன் இரண்டு மற்றும் வம்பன் மூன்று போன்ற பாசி பயிறு ரகங்களையும் பயிரிடவும் வரும் நாட்களில் மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்து களைகளை கட்டுப்படுத்துவதுடன் பூச்சிகளின் கூண்டு புழுக்களை அழிக்கவும் மண்ணின் ஈரத்தன்மையை பயன்படுத்தி பசுந்தாள் உர பயிர்களான தக்கைப்பூண்டு சனப்பை மற்றும் கொளஞ்சி போன்றவற்றை விதைப்பு செய்யவும் மாட்டுத் தொழுவதற்கு அலுமினியத்தாலான மேற்கூரை இடுவதால் கால்நடைகளுக்கு வெயிலின் தாக்கம் குறைக்கப்படுகிறது தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையில் மண் ஈரத்தினை பொறுத்து பயிருக்கு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் மானாவாரி சாகுபடி பயிர்களுக்கு மண்ணின் தரத்தை மேம்படுத்த அறுவடை செய்யப்பட்ட பயிர் கழிவுகளை துண்டுகளாக வெட்டி மண்ணில் கலக்கவும் நிலவும் வானிலையால் நெல்லில் இலை சுருட்டுப்புழு தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு அசாடி ராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் ஆயிரம் மில்லி அல்லது குளோரான்டனில் இப்புள் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் எஸ் நூற்று ஐம்பது கிராம் அல்லது தயோமித்தாக்சைம் இருபத்தி ஐந்து சதவீதம் டபிள்யூஜி நூற்று ஐம்பது கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தவும் தற்போது நிலவும் வானிலையால் உளுந்து வளர் பருவத்தில் மண்ணிலிருந்து அதிக நீர் ஆவியாகாமல் தடுக்க பயிர் கழிவு மூடாக்கு பயன்படுத்தவும் நிலவும் வானிலையில் கொய்யா செடியில் தேயிலை கொசு தென்படுகிறது பூக்கும் தருணத்தில் லிட்டருக்கு மாலத்தியோன் இரண்டு மில்லி அல்லது மூன்று சதவீதம் வேப்ப எண்ணெய் மூன்று வார இடைவெளியில் நான்கு முறை தெளிக்கவும் தற்போது நிலவும் வானிலையால் எலுமிச்சையில் சொறி நோய் தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த குளோரைடு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் ஒரு லிட்டர் தண்ணீரில் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மிளகாய் பயிரில் தற்போது பரவலாக சத்து பற்றாக்குறை தென்படுகிறது இந்த பற்றாக்குறையின் அறிகுறியாக இளம் இலைகள் மேடும் பள்ளமாக மாறிவிடும் முதிர்ந்த இலைகளின் நுனியில் மஞ்சள் நிறம் தோன்றி இலை ஓரங்களில் பரவும் நடு நரம்புகள் சிவப்பு கலந்த பழுப்பு நிறமாக மாறும் இலைகள் கெட்டியாகி விரைவில் நொறுங்கிவிடும் இதனை நிவர்த்தி செய்ய ஒரு லிட்டர் தண்ணீருக்கு மூன்று கிராம் போராக்ஸ் என்ற அளவில் கரைசல் தயாரித்து அறிகுறிகள் மறையும் வரை பத்து நாள் இடைவெளியில் இலை வழியாக தடுக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் மிளகு பயிரில் வாடல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படக்கூடும் இதனை கட்டுப்படுத்த மற்றும் இந்நோய் வராமல் தடுக்க ஒரு கொடிக்கு பத்து கிராம் டிரைகோடெர்மா விரடி பத்து கிராம் சூடோமோனாஸ் மற்றும் பத்து கிராம் பேசலஸ் ஆகியவற்றை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து மிளகு கொடிகளின் வேர்பகுதியில் நன்கு நனையும்படி ஊற்ற வேண்டும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் நாட்களுக்கு மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுதல் மற்றும் மருந்து தெளிப்பதை தவிர்த்தல் வேண்டும் மழையின் காரணமாக காய்கறி பயிர்களில் வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் ட்ரைகோடெர்மா விரடி ஐந்து கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் தற்போது நிலவும் வானிலையால் உருளைக்கிழங்கு பயிரில் முப்பதாம் நாட்களில் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ யூரியா இருநூற்று அறுபத்தி ஆறு கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் நாற்பது கிலோ பொட்டாஷ் உரம் இட வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் தேயிலை தோட்டத்தில் அமிலத்தன்மையை நிலைநிறுத்த டோலோமைட் இட வேண்டும் வெயில் அதிகமான பகல் நேரங்களில் கறவை மாடுகளுக்கு புல் புரதம் கொழுப்பு தாது உப்பு கலவை கொடுக்க வேண்டும் மற்றும் குளிர்ந்த நேரங்களில் கால்நடைகளை மேச்சலுக்கு அனுப்ப வேண்டும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலை சாகுபடி செய்யவுள்ள விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு ஐந்து டன் தொழு உரத்துடன் அடியுரமாக பதினோரு கிலோ யூரியா நூற்றி இருபத்தி ஐந்து கிலோ சூப்பர் பாஸ்பேட் ஐம்பது கிலோ பொட்டாஷுடன் எண்பது கிலோ ஜிப்சம் இட்டு விதைப்பு செய்ய வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் தக்காளி சாகுபடி செய்யும் விவசாயிகள் பயிர்களில் வெப்பத்தின் தாக்கத்தை தவிர்க்க வயலை சுற்றிலும் வரப்புகளிலும் அகத்தி அல்லது சித்தகத்தி அல்லது ஆமணக்க விதைகளை ஐந்து அல்லது ஆறு அடி இடைவெளியில் விதைப்பு செய்ய வேண்டும் கோடைக்காலத்தில் நாட்டுக்கோழி பராமரிப்பிற்கான ஆலோசனைகள் கோழிகளுக்கு நாள் முழுவதும் தரமான குடிநீர் கிடைக்க செய்ய வேண்டும் கோடைக்காலங்களில் தீவிர முறையில் வளர்க்கப்படும் நாட்டுக்கோழிகள் ஒன்றையொன்று ஒன்று கொத்திக்கொள்ள வாய்ப்பு உள்ளது பெரும்பாலும் பின்பக்கம் கொத்திக் கொள்ளும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த பிரச்சனையினை குறைக்க விவசாயிகள் தீவனத்தில் பூஜ்ஜியம் அதாவது நூறு கிலோ தீவனத்திற்கு அரை கிலோ சமையல் உப்பினை சேர்க்க வேண்டும் கோழிகளில் வெப்ப அயற்சியினை போக்க தரமான குடிநீரில் நெல்லி மோர் அல்லது எலுமிச்சை பழசாறு ஒன்று முதல் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று விழுக்காடு வரை சேர்க்கலாம் கோடை காலத்தில் தண்ணீரில் நுண்ணுயிர் சுமை அதிகமாக இருக்கும் இதை சரிசெய்ய தண்ணீரில் பிளீச்சிங் பவுடர் பதினைந்து கிராம் ஆயிரம் லிட்டர் தண்ணீரில் கலக்கலாம் அல்லது ஹைட்ரஜன் பெராக்சைடு எட்டு மில்லி ஆயிரம் லிட்டர் தண்ணீரில் கலந்து கொடுக்கலாம் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையில் பூக்கும் பருவம் காய்பிடிக்கும் பருவத்தில் உள்ள நிலக்கடலை பயிருக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நிலக்கடலை ரிச் இரண்டு கிலோவை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு ஏக்கருக்கு தளிக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் கத்தரையில் குருத்து துளைப்பான் மற்றும் காய் துளைப்பானை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீருக்கு குளோரான்ட்ரினி லிப்ரூல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மில்லி அல்லது இமாமெக்டின் பென்சோவேட் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு கிராம் என்ற அளவில் தடுக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் தென்னையில் வெள்ளை சுருள் ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீருக்கு வேப்ப எண்ணெய் பத்து மில்லி அல்லது அசோடிராக்டின் ஐந்து மில்லி என்ற அளவில் தடுக்க வேண்டும் தற்போது அதிகபட்ச வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் கால்நடைகளை காலை ஆறு மணி முதல் பத்து மணிக்குள்ளும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளும் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும் கால்நடைகளுக்கு எல்லா நேரங்களிலும் சுத்தமான குளிர்ந்த குடிநீர் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் கலப்பின கரவை மாடுகளில் வெப்ப அயற்சியை கட்டுப்படுத்த நீரை தெளிப்பான் அல்லது நுண்ணீர் தெளிப்பானை பகல் நேரங்களில் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி அளவில் பயன்படுத்தலாம் தற்போது நிலவும் வானிலையால் இறைச்சி கோழிகளுக்கு வெப்ப அயற்சி தாக்காமல் இருக்க வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி கலந்து கொடுக்க வேண்டும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழை இருப்பதால் உரமிடுதல் பூச்சி மருந்து மற்றும் களைக்கொல்லி தடிப்பதை தெளிப்பதை தவிர்க்கவும் தென்னை மரங்களுக்கு உரிய வடிகால் வசதி செய்யவும் இல்லாவிடல் தொடர் மழையால் தென்னையின் வேரை பூஞ்சான நோய் தாக்க வாய்ப்புள்ளது நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம் மழை இருப்பதால் இளம் ரப்பர் பழமரங்கள் மற்றும் வாழை மரங்களில் நீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும்